வாழ்க்கை வசப்படும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நாம் விரும்பும் விதமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இது எல்லார் மனசுலையும் நிச்சயமாக அந்த ஆசை இருக்க தான் செய்யும். இது ஒரு நியாயமான ஆசை, இருக்க வேண்டிய ஆசை தான். பட் அதே சமயம் என்னென்னா, ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நிறைய பேர் மனசில் இந்த விஷயத்தில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஈஸியாக அதை சொல்லிடுவாங்க. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அதை சொல்லவே தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு இப்படித்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல தெரியும் போது, அந்த லட்சியம் அப்படிங்கிறது மனசில் தெளிவாகும் போது அது நிறைவேறுவதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வாழ்க்கை நம் வசப்பட முடியும். இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டது என்னென்னா, அவர் கேட்டார், மேடம் எனக்கு வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஒரு ஆசை, அந்த கோடீஸ்வரன் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சுகம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க, இது தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் அந்த பணம் என்பது மிக அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. நம்ம எதை செய்யணுன்னாலும், அது நல்லதாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும், பணம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பணம் என்பது ஒரு மிகப்பெரிய டைனமிக்கான எனர்ஜி, ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறத நாம் உணர வேண்டும். இப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒரு அந்த அபண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அபரிமிதமாக நமக்கு தேவைக்கும் அளவாக பணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும் தான். ஏன்னா பணம் இருந்துட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் சௌகரியங்களை நாம் செஞ்சுக்க முடியும். இப்போ இவருடைய மனசில் அந்த கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. அதே சமயம் அவருக்கு என்னென்னா, இப்படிலாம் நான் ஆசைப்படுறது சரியா, இது ஒரு பேராசையா, இதை நான் அடைய முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஆசை வந்து தப்பில்லை, ஆனால் உங்கள் மனசில் வர கேள்விகள் தான் அங்கே வந்து தடைகளாக இருக்குது. இப்போ கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ஃபா நிலை தியானம் அப்படிங்கிறத கற்றுக்குங்க. அந்த தியான நிலையில் ஆழ்மனம் திறந்திருக்கும் போது இந்த லட்சியத்தை நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். இப்போ கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லும்போது ஆழ் மனசுக்கு அது புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ வேகாக நான் பணக்காரன் ஆகணும்னா ஆழ் மனசுக்கு எந்த அளவுக்கு பணக்காரன் ஆகணுங்கிறது கூட புரியாது. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக, ஒரு பிஸ்னஸாக இருந்தால் நான் இவ்வளோ லாபம் சம்பாதிக்கணும், அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு சேலரி எனக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணும், அதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுற விஷயம் ஆழ் மனசில் பதியும். ஆழ் மனசில் பதியறது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்திற்கே ஒரு செய்தியாக போகும். இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பிரபஞ்சத்தால் எதையுமே நமக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட, எந்த அளவுக்கு பணம் வேணும், எந்த அளவுக்கு சொத்துக்கள் வேணும், எந்த மாதிரி வாழ்க்கை வேணும், ஒரு நல்ல கிளியராக நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கு சொன்னீங்கன்னா, ஆல்ஃபா தியானத்தில் இதை விஷுவலைஸ் பண்ணுறது தான் அதுக்கு சிறந்த வழி. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கும், வாழ்க்கை உங்கள் வசப்படும்.